இனி உங்க சீத்திரைய சிவில சேனல் நம்பர் 67 GT Holidays, South India's number one travel brand. நன்றி விசுவாசம் கூட மறந்துட்டு இந்த யோகி பாபு இப்ப சொல்றேங்க ஊடகங்களுக்கு, சப்போஸ் அவர் 4 சீனோ 5 சீனோ நடிச்சிருந்தா நான் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறேன். சோ அவர் 40 சீனுக்கு மேல இருந்தா அவரு இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுவாரா? நிறைய பேர் வாங்கறதுக்கு வந்தாங்க, எல்லாமே யோகி பாபு இந்த மாதிரி போடுறதுனால போன் பண்றாங்க. யோகி பாபு இல்ல இல்ல, இந்த படத்துல 4 சீன் தான் வந்திருக்கிறாங்க, தயவு செய்து அதை வாங்காதீங்க. இப்படியே அது எனக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை. இன்னைக்கு யோகி பாபு கிட்ட ஸ்ட்ரைட்டாவே நான் சொல்றேன், எத்தனை இயக்குனர் அவரால் யோகி பாபுனால பாதிச்சவங்க எத்தனை பேர் பேச போறாங்க நீங்க இன்னும் விரைவில் நீங்க பாப்பீங்க. யோகி பாபு என்னோட படத்தை நடிக்காம வியாபார ரீதியில் கெடுத்ததற்காக அவர் எந்த படத்திலையும் நடிக்க கூடாது. இந்த ஊடகங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், ஏன்னா சில விஷயம் வந்து ட்விட்டில் யோகி பாபு போட்டாலும் அதை கரெக்டாக சில விஷயம் நானே ட்விட்டில் பார்க்கலனா கூட கரெக்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேருந்து யூடியூப்லேருந்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ இந்த ஊடகத்துக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக்கு அந்த 9th அன்னைக்கு படம் ரிலீஸு, நீங்களே படத்தை பாருங்கள். அவர் 4 சீன் வராரா 40 சீன் வராரா நீங்களே பாருங்கள். அதே போல் இன்றைக்கி யோகி பாபுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே நான் சொல்கிறேன், ஸோ ட்விட்டில் போகிறது இன்னொருத்தரை வச்சு ஆளை வச்சு பேசுகிறது அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், எதுவுமே டைரெக்டாக பேசுகிறேன் ஆள் நான். ஸோ கடந்த நிர்வாகம் இப்போ கூட பெரிய பெரிய ஜாமான் தயாரிப்பாளர் எத்தனோ தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறேன். திரு ஜேஎஸ்கே சொன்னது போல் நிறைய தயாரிப்பாளர் எனக்காக வந்திருக்கணும், ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர் ஒரு கஷ்டம்னா நான் அங்கே வந்து அங்கே தான் நிற்பேன் நான். அது அனைத்து ஊடகங்களுக்கு தெரியும், கடந்த விஷால் பீரியடு ஸ்டேஜ் வரைக்கும் ஏறினேன். ஸோ தயாரிப்பாளர் சங்கம் வந்து சில விஷால் வந்து ஒரு 6 மாதம் நல்லது பண்ணார், அது சில விஷ கிருமி அது தப்பாக போயிட்டு அது வேறு மாதிரி போயிட்டு பூட்டு போட்டதே நான் தான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. அது நான் வந்து அது என்ன விஷயம்னா சில தயாரிப்பாளர்கள் பாதிக்கக்கூடாதுன்ற காரணத்தினால நான் இறங்கி பண்ணேன். அப்போது திரு பெரு பெரு ஜாமான் என்னோடய ஆஃபீஸுக்கு வந்து கிஷோர் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி என்னை வேறு மாதிரி புஷ் பண்ணி அவங்களுக்காக இந்த அளவுக்கு நான் ஃபைட் பண்ணேன், ஆனால் ஒருத்தர் கூட இங்கே வரல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்குன்னு ஒரு தயாரிப்பாளர் எனக்காக கடந்த ஒரு சில விஷயம் சொல்லலாம் அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்காக சில தயாரிப்பாளர் திரு ஜேஎஸ்கே அவர்கள் திரு கலைப்புலி சேகர் அவர்கள் என் படத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு டப்பிங்கு வராமல் 2 வருஷமாக என்னோடய படத்தை டப்பிங் பேசாமல் அதாவது என்னென்றி கொண்டாடுக்கும் உயிர் உண்டாம் உயிர்விலே செய்யணுன்ற கொண்டிருப்போம் அந்த எவ்வளோ நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அந்த நன்றி விசுவாசம் கூட மறந்துட்டு இந்த யோகி பாபு இப்போ சொல்கிறேங்க ஊடகங்களுக்கு, சப்போஸ் அவர் 4 சீனோ 5 சீனோ நடிச்சிருந்தா நான் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறேன். ஸோ அவர் 40 சீனுக்கு மேலே இருந்தால் அவர் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுவாரா? நீங்களே கேளுங்க ஊடகங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வியாபார ரீதியில் எப்போவோ பிஸ்னஸ் ஆக வேண்டியது, யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த படத்தை வாங்காதீங்க. அதாவது அவர் தான் நடிச்சிருக்கிறாரு, நான் வந்து இந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருந்ததே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருந்தேன்னா சில தயாரிப்பாளர்கள் வேண்டாம், சில விஷயம் வந்து வேண்டாம், அதை பண்ணாதீங்க, நீங்கள் தப்பாக பேசாதீங்க. இப்போ கூட நான் நார்த் மெட்ராஸ் ரொம்ப ஆவேசமாக தான் நான் பேசுவேன், இப்போ நான் பக்குவப்பட்டேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ வர வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இது கின்னஸ் கிஷோர் தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்கிறது கரெக்டாக இல்லை ஒரு நடிகர் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பொய்யான புகார் கொடுத்து என்னோடய படத்தை உண்ணிலங்க நிறைய பேர் வாங்கிறதுக்கு வந்தாங்க, எல்லாமே யோகி பாபு இந்த மாதிரி போடுறதுனால ஃபோன் பண்ணுறாங்க. யோகி பாபு இல்லை இல்லை, இந்த படத்தில் 4 சீன் தான் வந்திருக்கிறாங்க, தயவு செய்து அதை வாங்காதீங்க. இப்படியே அது எனக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை. அது வந்து டப்பிங் பேசாதனால ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு சில விஷயம் எங்களுக்குள்ளே நடந்தது. பேமெண்ட்டை எவ்ரி ஆர்டிஸ்ட் எவ்ரி டெக்னீஷியன் டெய்லி கொடுத்துட்றேன், இதை வந்து நாச சாருக்கும் தெரியும். நாச சாரும் ஃபோன் பண்ணாரு, என்ன பாபு வந்து பேசுங்க, ஏன் பேச, இதோ இதோ இப்போ வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன். இப்படியே அவர் சில விஷயம் சொன்னால் வேண்டாம், அது வந்து யோகி பாபு சில விஷயம் சொன்னால் அது ரொம்ப பாதிக்கும். இப்போ நான் பேசியிருக்கிறேன்,
எத்தனை இனிமேல் பட்டு எத்தனை தயாரிப்பாளர் பேசுவாங்க, எத்தனை இயக்குனர் அவரால் பாதி யோகி பாபுனால் பாதித்தவங்க எத்தனை பேர் பேச போகிறாங்க நீங்கள் இன்னும் விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் 3 நாளுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்குறேன். யோகி பாபு என்னுடைய வியாபார ரீதியால் கெடுத்ததுனால, அதே போல் என்கிட்ட சில பேமெண்ட் வாங்கியிருக்கிறாரு, அடுத்த படத்துக்கு நடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு நடித்து தரல. புதையல்ன்ற ஒரு படம் நடித்து கொடுக்கணும், ஸோ அதுக்கு நான் பேமெண்ட்டை பிஃபோராகவே கொடுத்துட்டேன். அவர் ஊடகங்களில் நான் பேமெண்ட்டு கொடுக்கல சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன்னா எல்லாமே அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் கடிதம் கொடுத்துருக்குறேன். அவர் யோகி பாபு என்னோடய படத்தை நடிக்காமல் இந்த மாதிரி வியாபார ரீதியில் கெடுத்ததற்காக அவர் எந்த படத்துலேயும் நடிக்கக்கூடாது. உடனே திரு ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி செயலாளர் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், உடனே அர்ஜென்ட் டிசி கூட்டுறேன், நெக்ஸ்ட் வீக்கு கூட்டிட்டு உடனடியாக யோகி பாபு நடிக்கக்கூடாது, ஏன்னா என்னோடய படத்தை முடிச்சுட்டு தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசி வச்சுருக்கிறேன். ஸோ அதே போல் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதில்ல. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு 4 சீனா 40 சீனா நீங்களே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், கின்னஸ் கிஷோர். இனி உங்க சி திரைய சிவில சேனல் நம்பர் 67. GT Holidays, South India's number one travel brand.